ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். அனுபவம் தேவையே இல்லைங்க இந்த ஒரு தொழில் பண்ணுறதுக்கு. யார் வேணாலும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தொழிலை ஈஸியாக ரன் பண்ண முடியும். மெயினாக இந்த தொழிலுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டெய்லியுமே ஒரு 3500 ரூபாய்க்கு மேலேயே உங்களால் இன்கம் அப்படின்றது எடுக்க முடியும். அதாவது எல்லா செலவும் போக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெட் ப்ராஃபிட் உங்களால் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, காலையில் நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈவினிங்குள்ளேயே உங்களால் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியும். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு கீழே தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு சாலிடான பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு சீசனில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போகும். ரொம்ப எளிமையான பிஸ்னஸ் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காயத்ரி விமல் சொல்லிட்டு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் சோடா மேக்கிங் மிஷின். அதாவது இது ரொம்ப தெரிஞ்ச கான்செப்ட் தானே, இதில் என்ன பெரிய லாபம்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் சோடாலேயே பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் சோடா, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு பவர் கனெக்ஷன்ஸ் கன்சம்ஷன்ஸ் எதுவுமே இல்லைங்க. எலக்ட்ரிசிட்டி வேணா, இன்வெர்ட்டர் வேணா, பேட்டரியில் இயங்கிறது கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வெறும் ப்ரெஸ் டைப்பில் உங்களுக்கு சோடா வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இதோடைய அட்வான்டேஜு, மெயினான அட்வான்டேஜ் அதுதான். இந்த சோடாவில் நிறைய வந்து நம்ம சோடா மேக்கர்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் அந்த சோடா மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்வெர்ட்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு பேட்டரி கெப்பாசிட்டிலேயோ அது இயங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இயங்கிறதா இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து ஏதாவது ஒரு மோட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அந்த எலக்ட்ரிக் பவர் சோர்ஸ்க்காக. ஆனால் இந்த சோடா மிஷின் நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணி கொண்டு போய் வைக்கலாம். அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்லி நீங்கள் நைட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சம் அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும், அது மட்டும்தான் தவிர வேறு எதுவுமே வேண்டாம். அஃப்கோர்ஸ் நம்ம மெயினாக வந்து டே டைமில் தான் வந்து இதை நிறைய வந்து பகல்ல வெயில் அடிக்கிற டைம்ல அப்பதான் சோடா நிறைய பேர் குடிப்பாங்க. சோ நைட் மிட் நைட்ஸ்ல ஒன்னும் நம்ம வந்து இதை வைக்க போறது கிடையாது. மெயினா இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் அப்படின்னா வெறும் ஒரு 3 ரா மெட்டீரியல் தான். மினரல் வாட்டர், ஐஸ் பார், உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தேவை, ஃப்ளேவர் தேவை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும், என்னென்னா எலக்ட்ரிசிட்டி இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன், வெறும் வந்து ப்ரெஸ் டைப் மாதிரி தான் இதோட சோடான்னு. அப்போது இந்த சில்னஸ்ன்றது எப்படி வரும், இந்த ஐஸ் பார் எப்படி வந்து அதில் இருக்கும், அதில் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியுமா இல்லை மெல்ட் ஆகிடுமா, இந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ ஃப்ளேவர்ஸை பற்றியும் நான் சொல்கிறேன், மினரல் வாட்டர் பற்றியும் சொல்கிறேன். இந்த மிஷின் எங்கே கிடைக்குதுன்ற விவரமும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். 18,000 ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு சோடாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளது பிஸ்னஸ் சேனல்ன்றதுனால நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 40+ டைப்ஸ் ஆஃப் சோடா ஃப்ளேவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 20-25 ஃப்ளேவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த நீடில்ஸ் தேவை, பைப்ஸ் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட், ஒரு 5 டைப் ஆஃப் சோடா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியான ரேட் மிஷின் வரும். ஸோ அதனால தான் 2 லாக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி டைப் தேவை, ஈவன் சிங்கிள் சோடா டைப் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுவுமே வந்து 7,000 ரூபா 8,000 ரூபா இருக்குது. பிளெயின் சோடா மட்டும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எசன்ஸ் வேணும்னா லெமன் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ உங்களுக்கு வசதி எப்படியோ, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மிஷின் வாங்கிக்கலாம். அதே போல் இந்த மிஷின் ஒரே ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டாலே போதும். ஸோ ஒரு மிஷினில் உங்களால் 40+ ஃப்ளேவர் ப்ரொடக்ஷன் தாராளமாக பண்ண முடியுங்க. இது ஐஸ் வந்துட்டு எப்படி வந்து இதில் கரையாமல் உள்ளே இருக்கும்னா, இதோட பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாடி இது. அதனால தான் ஐஸ் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். 48 hours அளவுக்கு உங்களுக்கு கூலிங் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் 2 நாளைக்கு உங்களுக்கு அந்த சில்னஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸி டு கேரி, எந்த பிளேஸ்க்கு வேணால் நீங்கள் உங்களோட வெஹிக்கல்ஸில் கொண்டு போய் வச்சுக்கலாம். 500 glasses வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களால் மேக் பண்ண முடியும். இது மேக்கிங் எப்படின்னு சொல்கிறேன், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 pipes வைக்கிற ஒரு சோடா இது வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். 50 liters வாட்டருங்க, 50 liters மினரல் வாட்டர் தான். மினரல் வாட்டர் என்ன பண்ணோம்னா இந்த சோடா மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்பில் ஓப்பன் பண்ணி அதில் 50 liters வாட்டர் நம்ம ஊற்றிடணும். மினரல் வாட்டர் தான் ஊற்றணும். அப்படி ஊற்றிட்டு நம்ம ஒரு 15 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் 16 லிட்டர் தண்ணி, இது ரெண்டுத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம கலந்துக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்கும், என்னென்ன ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸையும் நீங்கள் பைனாப்பிள், அப்புறம் அதே போல் மேங்கோ,
ஆரஞ்ச், கொக்கோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அந்த எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா வந்து மூமெண்ட் ஆகுதோ அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த ஒரு சாஷே பேக்கேஜ் வந்து அளவு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ லிட்டர்ஸ்க்கு தண்ணிக்குன்னு. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நீங்கள் கலந்து விட வேண்டியதாக. அது ஏதாவது ஒரு ஒரு கரண்டி மாதிரி வச்சோ, இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்போ மோர் சிலிப்பி மாதிரிலாம் வந்து எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் வருது, அதில் வச்சு நீங்கள் கலந்தாலும் சரி இல்லை கரண்டியில் கலந்தாலும் சரி அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை வடிகட்டி ஒரு கேனில் நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. அந்த ஃப்ளேவரை நீங்கள் 50 லிட்டர் தண்ணியை இந்த மிஷின்குள்ளே ஊற்ற போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோ சர்க்கரையும் 16 லிட்டர் தண்ணியும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கலந்து அதை வடிகட்டி நீங்கள் ஒரு கேனில் ஒரு ட்ரம்மில் அதை ஊற்றி வச்சுருவீங்க. ஒன்றுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணனா 20 கிலோ ஐஸ். ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 20 கிலோ அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் வந்து ஒரு 15 ருபீஸ் 20-25 ருபீஸ் இவ்வளோதான் ரேஞ்சே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஐஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கியூபாக இருக்கிற மாதிரி ஐஸ், ரொம்ப பொடி பொடியாக தூள் மாதிரி இருக்கிற ஐஸ் கிடையாது, ஓரளவுக்கு கியூப் கியூபாக இருக்கிற ஐஸை அந்த மிஷின்குள்ளே போட்டுடும். ஸோ 50 லிட்டர்ஸ் வாட்டர் ப்ளஸ் 20 kg ஐஸை உள்ளே போட்டுடுறோம். சர்க்கரையும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவரும் 16 லிட்டர் தண்ணியும் கலந்து ஒரு சின்ன ட்ரம்மில் நம்ம வச்சிடுறோம். ஸோ அவ்வளோதான் நமக்கு மேக்கிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிஷினில் இதை என்ன பண்ணுவோம்னா, மிஷின்லேருந்து இந்த பைப்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோடாஸ் மேக் பண்ண போகிறீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் சோடாஸ் அதே மாதிரி நீங்கள் கலந்து வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ 15 kg சுகர் 16 லிட்டர் தண்ணின்றது நான் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சொன்னேன். இதுவே நீங்கள் ஒரு 6 இல்லைந்து 10 வெரைட்டி நீங்கள் கலக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே அளவு நீங்கள் கலந்துக்கோங்க. ஒரு 5 கிலோ சர்க்கரை அதே போல் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி அப்படி கலந்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காகனா இந்த சோடா மிஷின்ஸ் கூட்டியே தருவாங்க. CO2 இந்த கேஸும் அதுக்கப்புறம் இந்த மிஷினும் அதுக்குள்ளே அந்த ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்முங்களெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த எசன்ஸ் கலந்து வைக்கணும் இல்லையா. அது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கேன்ஸ்லேயும் கலந்து வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மிஷின்லேருந்து வரக்கூடிய 2 அவுட் பைப் வரும். ஒன்று இந்த கேஸுக்கு வரும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிரப் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிரப்புக்கு வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரெஸ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஸ் டைப்பை மேலே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சுகர் சிரப் நம்ம கலந்து வச்சிருக்கோம் ஃப்ளேவர் அதுவும் இந்த CO2 வாட்டரும் 3 மிக்ஸ் ஆகி சோடாவாக நமக்கு இந்த மிஷின்லேருந்து அவுட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ வெளியே வர்றது அவ்வளோதான், உங்களுக்கு அதை வந்து ரெடி டு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் மிஷின்ஸ்லேயே 2 ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெயின் சோடா வரும். நீங்கள் 2வது ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஃப்ளேவர், அதில் என்னென்ன ஃப்ளேவர் அப்படின்றதோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது பிளெயின் சோடாவுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளெயின் சோடா சில பேர் லெமன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லெமன் வந்து பிளெயின் சோடாவில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லெமன் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிளெயின் சோடாவை வந்து பிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கன்ஃபியூஷன் உங்களுக்கு எதுவும் இருக்காது. இப்படி தான் இதோட மேக்கிங். ஸோ மிஷின் வாங்குற இடத்துலையுமே நமக்கு மேக்கிங் பற்றி எல்லாமே சொல்லிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மிஷின் ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த CO2 கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அந்த மிஷின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து வரும். CO2 நீங்கள் எவ்வளோ அளவு கெப்பாசிட்டி கேஸ் வாங்குறீங்களோ 50 பைஸ் தான் உங்களுக்கு பிளெயின் சோடா மேக் பண்ணுறதுக்கு, இங்கே அதே போல் 1.5 ரூபா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் சோடா மேக் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலே நம்மளால் வந்து ஒரு அதாவது 40 ml 50 ml தான் சோடா அதை மேக் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் நமக்கு அமௌண்ட்டே. ஆனால் இதோட செல்லிங் காஸ்ட் வெளியே பார்த்தீங்கன்னா 10 ரூபா பிளெயின் சோடா, ஃப்ளேவர் சோடா 15 ரூபா, லெமன் சோடா 15 ரூபா, சம்டைம்ஸ் வந்து 20 ருபீஸ் கூட வந்து விற்கிறாங்க. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி எதுவுமே பவர் கன்சம்ஷன்ஸ் எதுவுமே இல்லாத இடத்துல நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு பிளெயின் சோடாவில் ஒரு 9 ரூபா 50 பைசாவும் ஃப்ளேவர் சோடாவில் ஒரு 13 ரூபா 50 பைசாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளேவர் சோடா அப்படின்றது 40+ ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நீங்கள் எத்தனை ஃப்ளேவர்ஸ் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிளாஸஸ் வந்து ஃப்ளேவர்டும் ஒரு 100 கிளாஸஸ் வந்து பிளெயின் இல்லை வித் லெமன் இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 200 கிளாஸ் ஃப்ளேவர்டுக்கு ஒரு 2700 ரூபா கிட்ட உங்களுக்கு ஒரு 13 ரூபா 50 பைசான்னு வச்சிங்கன்னா அமௌண்ட் வரும். ஒரு 100 கிளாஸ் பிளெயின் சோடாக்கு 950 ரூபா 9 ரூபா 50 பைசானா. ஸோ டோட்டலாக ஒரு 3650 ரூபா கிட்ட உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற வருமானம். ஸோ இந்த வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லாம் செலவும் போக கேல்குலேட் ஆகிறது தான். கண்டிப்பாக வந்து நம்ம மார்க்கெட்டிங்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். நியர்பை மால்ஸு, ஹைவே ரோட்ஸு, ரொம்ப வந்து பிஸியான ஏரியா அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் ஒரு கடை எடுத்து ஒரு சோடா கடை போடணுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை.
3 லட்சரூபாலேருந்து 10-15 லட்சரூபா வரைக்கும் அட்வான்ஸே கேட்பாங்க. எலக்ட்ரிசிட்டி நமக்கு கமர்ஷியல் கரன்ஸு, ஸோ யூனிட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் உட்கார்றதுக்கு டேபிள் சேரு ஃபேனு இல்லை ஏசி இந்த மாதிரி நம்ம போனோம்னா எக்கச்சக்கமான செலவு ஒரு கடையாக வைக்கும் போது ஆகிடுமானா. இந்த மாதிரி காலேஜஸ் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், பீச் பக்கத்தில், மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு டேபிளோ ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒரு கடையோ இல்லை ஒரு டூ வீலர் மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் நீங்கள் கொண்டு போயிடுற மாதிரி இந்த மிஷின் ட்ராவல் பண்ணுற மாதிரி, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 கிலோ இவ்வளோதான் வந்து மிஷின் இருக்கும் உங்களுக்கு வெயிட். ஸோ ஸ்கூட்டர் மாதிரி ஒரு செட்டப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு செட்டப் நீங்கள் கொண்டு வந்து கொண்டு போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து மெயின் பிளேஸ்க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் அதை திருப்பி கொண்டு போயிடலாம். அந்த மிஷினை எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ஷன் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஈஸியாக இனிஷியலாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொழில் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.